السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒரு சாகத்துமாக. சலாசனும் கருணையும் சலாமின்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நலவட்டுமாக. ஆமீன். பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து ஏழாம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தஆலா திருமறையில் இப்படி சொல்வான், வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅ்புதூன். நீங்கள் அல்லாஹ்வை உண்மையில் வணங்குபவர்களாக இருந்தால் உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகத்துகளை தந்தானோ, என்ன அரு வளங்களை தந்தானோ அவைகளுக்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தஆலா சொல்வார். வஷ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள், நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅ்புதூன், அவனை நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தார். சுக்குருடைய ஒரு வெளிப்பாடு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதலுடைய ஒரு வெளிப்பாடு இபாதத், வணக்கங்கள். வணக்கங்களின் மூலமாகவும் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் நமக்கு தந்த நேமத்துகளை எண்ணி சும்ம லத்துஸ் அதுன்ன யௌம இதின் அனின் நஈம், உங்களுக்கு என்னென்ன நேமத்துகளை அருள் வளங்களை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ இவைகள் குறித்து நிச்சயமாக நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். எப்படி தந்தேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க, இப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ்வே, அல்லாஹ் நீ தர்ற மாதிரி தந்துட்டு வாங்குற மாதிரி வாங்கிட்ட. அல்லாஹ் திரும்ப கேட்டான், நான் தர்ற மாதிரி தந்தப்ப நீ என்ன செஞ்ச, நான் ஏன் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருந்தேன், அதனால தான் நான் வாங்குற மாதிரி வாங்கிட்டேன். நான் தர்றப்ப நீ நான் சொன்ன மாதிரி நடந்திருந்தா என்ன நடக்கும். அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக சுக்குர் உள்ளவர்களாக இருந்தால் அவன் சொன்னதின்படி மிகச் சரியாக ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால் இதுவெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகள், இதன்படி நடந்தால் என்ன நடக்கும், அதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தஆலா சொல்கிறார் 39வது சூராவின் 7வது ஆயத்தில், வஅன் தஷ்குரு யர்லஹு லக்கும், நீங்கள் சுக்குர் உள்ளவர்களாக நன்றி உள்ளவர்களாக நடந்து கொண்டால் உங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். ரிதுவானுல்லாஹி அக்பர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய நியமத்து என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பது. சஹாபிகள் குறித்து அல்லாஹ் சொன்னான் இல்லையா, ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், என்னை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். அந்த பொருத்தம் தான் பெருசு, அதான் கிடைக்காது, அது கிடைக்கிறது தான் பெரிய கஷ்டம். அந்த பொருத்தம் கிடைச்சிருச்சுன்னா அல்லாஹ்வுடைய ரிவா கிடைச்சதுன்னு வேற ஒண்ணுமே தேவையில்லை. தமாசா சொல்லுவாங்க, ஒரு ரிசல்ட் பாடம் நடத்தி முடிச்சுட்டு கேட்டாராம், இப்ப எல்லாத்தையும் சொத்தத்துக்கு கூட்டு போலான் இருக்கேன், யாரெல்லாம் வர்றீங்க அப்படின்னு. எல்லாருமே ரெடி, எல்லா பிள்ளைங்களும் நான் வரேன் நான் வரேன் நான் வர்றேன்னா, ஒருத்த மட்டும் சும்மா இருந்தான் கையத்துக்காம். கேட்டாரா, என்னடா நீ சொர்க்கத்துக்கு வரலையா, எங்க அம்மா ஸ்கூல் விட்டவொன்னு நேர வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, அங்கெல்லாம் வர முடியாது. இப்ப நம்ம கதை அப்படிதான் இருக்கு பாரு, நல்லா யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் இவ்வளவையும் தந்துட்டு என் பொருத்தம் தர்றேன், யாரெல்லாம் வர்றீங்க அப்படின்னு கேட்கறான். என் பொருத்தத்துக்கு வருகை தருபவர்கள் யார், என் பொருத்தத்தை நாடி வர்றவங்க யார், அதுக்கு என்ன செய்யணும், சுக்குர் செஞ்சா போதும். நாம என்ன செய்யறோம், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம், இப்ப வச்சிருக்கிறத வச்சு எப்படி செலவு பண்றதுன்னு யோசிப்போம், இப்ப இருக்கிறத வச்சு எப்படி சொத்து சேர்க்கறதுன்னு யோசிப்போம், இருக்கிறத வச்சு எப்படி என்ஜாய் பண்ணலான்றத பத்தி யோசிப்போம், இதை விட்டு போட்டு அல்லாஹ் உடைய பொருத்தம் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம்.
இது கிட்டத்தட்ட அந்த மாணவனுடைய சொல்ல மாதிரியே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை. அப்ப அல்லாஹ் முதல் விஷயம் சொல்கிறாங்க, இப்ப அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யறதே கடமை. கரும்பு திங்க கூலிங்கிற மாதிரி கரும்பே ரொம்ப டேஸ்டா இருக்கும், இனிப்பா இருக்கும். கருமையும் கையில தந்து இந்தா கரும்பு திண்டா 100 ரூபா தர்றேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? டம்க்ரோட் அல்வாவும் கையில தந்து சாப்பிட்றதுக்கு காசும் தரேன்னா எப்படி இருக்கும்? பிரியாணியும் கையில தந்து பிரியாணி திங்கிறதுக்கு பணமும் தரேன்னா எப்படி இருக்கும்? இது அப்படித்தான், நான் தந்ததுக்கு சுக்குர் செய். சரி, அப்ப அதுக்குதான் இது பகரம். நாம நன்றி செலுத்துறது அல்லாஹ் தந்த நியமத்துக்கு பகரம். இந்த பகரம் செய்யறதுக்கு இன்னொரு நியமம் செய்யறாங்க, அது சாதாரண நியமத்து அல்ல, அது எங்கேயும் கிடைக்காத நியமத்துக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு. இரண்டாவது சொல்கிறான் அல்லாஹ் லஷானுகுவ தல சூரை இப்ராஹிமுடைய 7வது ஆயத்தில், நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொண்டால், நீங்கள் என்னிடத்தில் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொண்டால் உங்களுக்கு நான் உங்களுடைய நியமத்தை உங்களுடைய வளங்களை அருளை இன்னும் அதிகமாக்குவேன், பெருக்குவேன், இன்னும் ஜாஸ்தியாக்குவேன். இது ரெண்டாவது. மூணாவது அல்லாஹ் லஷானுகுவத்தால சொல்கிறார், மூன்றாவது சூராவுடைய 145வது ஆயத்தில், சுக்குர் செய்பவர்களுக்கு, நன்றி உள்ளவர்களுக்கு, நன்றியோடு நடந்து கொள்பவர்களுக்கு நிச்சயமாக நாம் விரைவில் கூலி வழங்குவோம். அது என்ன கூலி? எல்லை இல்லாதது. நேற்று சொன்ன மாதிரி எவ்வளவு வேணாலும் கொடுப்பான், என்ன வேணாலும் தருவான். அப்ப நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹுவத்தால நேமத்தை தந்திருக்கிறான், அந்த நேமத்துக்கு நாம் அவனுக்கு சுக்குர் செய்யணும். அந்த சுக்குர் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொன்னதின்படி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், நாம எங்க கொடுக்க சொன்னானோ அங்க கொடுக்கறது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், அதுக்காக அல்ஹம்துலில்லாஹ் உடனடியாக 2:30 தொழுகிறது. 10 மணியிலேருந்து லாக்டவுன் அப்படின்னு அறிவித்த உடனே ஆளாளுக்கு முந்திக்கிட்டு தமிழக அரசுக்கு நன்றி, தமிழக அரசுக்கு நன்றி எல்லாம் போட்டோமா இல்லையா? நியாயம் தான், வாஸ்தவம் தான், தப்பெல்லாம் இல்லை. யாராவது ஒரு 2:30 தொழுது, யா அல்லாஹ் இந்த வருஷம் போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன், அல்ஹம்துலில்லாஹ் தராதீங்க தந்துட்டேன் அப்படின்னு தொழுதோமா? சுக்குர் இருந்துதான், அல்லாஹ் நேமத்தம் தானே, போன வருஷம் இல்லாத ஒரு நேமத்தை இந்த வருஷம் தந்தானே, அதுக்கு நம்ம என்ன சுக்குர் செய்தோம்? சுக்குர் இருந்துதா? சுக்குர் இருந்தால் இன்னும் அதிகமாகும், சுக்குர் குறைஞ்சா நேமத்து குறைஞ்சிடும். நம்முடைய சுக்குர் குறைய குறைய குறைய, நம்முடைய நன்றி குறைய குறைய குறைய, அல்லாஹ் நமக்கு தருகிற நேமத்தும் குறைந்து போகும். சாதாரணமானதல்ல அல்லாஹ்வுடைய தேங்க்ஸ், அல்லாஹ்வுக்கு சொல்கிற தேங்க்யூ எல்லாமே. அவன் தந்திருக்கிற ஒவ்வொன்றையும் அதை நம்ம சொல்கிறோம். யாராவது நமக்கு சலுகை தந்தால் அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நம்முடைய பொருள் கீழே கிடந்து எவனாவது எடுத்து தந்தால் அவங்களுக்கு நம்ம தேங்க்யூ சொல்கிறோம். இதெல்லாமே செய்கிறோம். யாராவது நமக்கு கிஃப்ட் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ஜஸாக் அல்லாஹ் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிஃப்ட் கொடுக்க காரணமாக இருந்தது யார்? அல்லாஹ். கிஃப்டை சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம், கிஃப்ட் தந்தவரை நன்றியோட நினைச்சு பார்க்கிறோம். ஆனா இந்த கிஃப்ட் தர்றதுக்கு காரணமா இருந்தவனை சுத்தமா மறந்துடும். அப்ப வைத்தஸ்குரு, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறானோ அவ்வளவு நியமத்துகளுக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி இல்லைன்னா என்ன ஆகும்? அதையும் அல்லாஹ் சொல்கிறான், லாலிக்க ஜசைனாகும் பிமா கபரு வஹல் நுஜாசி இல்லல் கபூர். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஜல்லஷானுஹுவத்தால தண்டனைகள் கொடுப்பான். தண்டனை கொடுக்கும்போது என்ன சொல்லுவானா? இதெல்லாம் ஏன் தெரியுமா? இதெல்லாமே ஜசைனாகும் பிமா கஃபரு, நீங்கள் உலகத்தில் வாழுகிற போது நன்றி கெட்டவர்களாக இருந்தீர்களே அதற்கு பகரமாக. நான் எவ்வளோ தந்தேன், நான் எவ்வளோ செஞ்சேன், அவ்வளோத்தையும் வாங்கிக்கிட்டு அவ்வளோத்தையும் செஞ்சுக்கிட்டு எனக்கு என்னை கண்டுக்காமல் இருந்தீங்கள, என்னை தொழாம எனக்கு நன்றி சொல்லாமல் இருந்தீர்களே, லாலிக்க ஜசைனாகும் பிமா கஃபரு, நீங்கள் காஃபிரானதின் காரணத்தினால. அந்த காஃபிர் அல்ல, குஃப்ரான் அல்ல, காஃபிர்கள் அல்ல, இது குஃப்ரானும் நேமத், அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கு மாறு செய்தல். நீங்கள் அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கு மாறு செய்ததின் காரணத்தினால், நன்றி கெட்டவர்களாக இருந்ததின் காரணத்தினால் லாலிக்க ஜசைனாகும், இது உங்களுடைய ஜசா, இது உங்களுடைய கூலி என்று அல்லாஹ் ஜல்லஷானுஹுவத்தால சொல்லி காட்டுவான் என்று குர்ஆனில் 34வது சூராவுடைய 17வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானுஹுவத்தால சொல்வான். எவ்வளவு அல்லாஹ் கொடுத்தாலும், அல்லாஹ் எவ்வளவு நமக்கு தந்திருந்தாலும் அவைகளை நம்மால் நினைத்து பார்க்க முடியாது.
அல்லாஹ் சொல்லுவான். வை தஉது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா, எவ்வளவு நியமத்துகளை உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் என்பதை உங்களால் எண்ணி பார்க்க முடியாது. வாட்ஸ்அப்லாம் கூட ஒரு மெசேஜ் கொஞ்சம் கிளம்ப சுற்றிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் நமக்கு இப்போ தந்திருக்கிற இந்த நியமத்தினுடைய உடல், இந்த இதனுடைய ரேட் என்ன அப்படின்னு ரேட் போட்டிருக்கேன். கண்ணுக்கு என்ன ரேட்டு, கைக்கு என்ன ரேட்டு, ஹார்ட்டுக்கு என்ன ரேட்டு, கிட்னிக்கு என்ன ரேட்டு, இது ஒவ்வொன்றையும் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தினுடைய ரேட்டுக்கு இதை விற்றா எவ்வளோ கிடைக்குங்கிற மாதிரி, இது இதுக்கு ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு போட்டால் நாமெல்லாம் கோடீஸ்வரன். வெளியில் நிற்கிறாங்கள்ல, ஏதாவது கொஞ்சம் கொடுங்கன்னு, அவனும் கோடீஸ்வரன் தான். அவங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் அல்லாஹ் கொடுத்த அந்த பார்ட்ஸுக்கு ரேட் போட்டால் அதெல்லாமே கோடியே தான். அவ்வளவு நம்மெல்லாம் பெரும் கோடீஸ்வரனாக இருக்கிறோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் நம்ம கோடீஸ்வரன் தான். நம்மகிட்ட அவ்வளோ கோடிக்கணக்கான சொத்தை அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறான். ஒட்டுமொத்த ஒரு உடலில் அவ்வளவு சந்தர்ப்பான். அப்போ எந்த நியமத்தை நாம் மாறு செய்ய முடியும்? அல்லாஹ் கொடுத்த எந்த நியமத்தில் நம்ம பாராமுகமாக இருக்க முடியும்? எனவே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியமத்துகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனக்கு தரலையே நினைக்கக்கூடாது. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். நான் ரொம்ப அப்படி பாருல, எனக்கு இன்னொன்று தான் கேட்கறதுக்கு பயமா இருக்கு. ஏன், நீ கொடுத்ததுக்கே நான் இன்னும் நன்றி செலுத்த முடியல, இதில் எப்படி நான் இன்னொன்று தான் கேட்க முடியும் அப்படின்னு கேட்பார். அதுதான் எதார்த்தம், அதுதான் உண்மை. அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் தைரியமாக அல்லாஹ் இன்னொன்று தான் கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஆனால் நியமத்து எவ்வளவு தந்தாலும் அதெல்லாம் வாங்கி வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு கண்டுகொள்ளாமல் இருப்பது குஃப்ரான நியமத். அல்லாஹ்வுக்கு மாறு செய்தல், அந்த நன்றி கெட்டத்தனம் மோசமானது, அது செய்யக்கூடாது. எனவே அல்லாஹ் நமக்கு என்ன நியமத்துகளை தந்திருக்கிறானோ அந்த நியமத்துகளுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ் லஷானு குவத்தால இவ்வுலகில் வாழும் காலமெல்லாம் நம்மை இணைந்து வாழுகிற மக்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நன்றி உள்ளவர்களாக நம்மை வாழச் செய்வானாக. வாஹிரு தவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين اللهم اجعلنا من التوابين واجعلنا من المتطهرين واجعلنا من عبادك الصالحين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.